ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஆஸ் பர் நைன் கேமில் நமக்கு கிடைக்கக்கூடிய வைல்டு கார்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த வைல்டு கார்டு என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணனும் அப்படின்னா முதல்ல இந்த இடத்துல கராஜுக்கு போயிடுங்க கராஜில உங்களுடைய கார் யூஸ் எல்லாமே வந்து இருக்கும் பக்கத்துல இன்வென்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஓபர் கிளாப் சிப்ஸ் அண்டு வைல்டு கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வைல்டு கார்ட்ஸ் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட் வந்து இங்கே இருக்கும் இங்கே பாருங்க வைல்டு கார்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கு இந்த டி சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே அந்த டைப் ஆஃப் காருக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ சி வைல்டு கார்டு எடுத்து நம்ம டி காருக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு காருக்குமே வந்து வைல்டு கார்ட்ஸ் அப்படின்றது இருக்கும் அதாவது ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் காருக்கும் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீ உங்கள் வைல்டு கார்ட்ஸை எந்த டைப் ஆஃப் காருக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஸ்டார்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு சில வைல்டு கார்ட்ஸில் ஒரே ஒரு ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சில வைல்டு கார்ட்ஸில் ரெண்டு ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கான அர்த்தம் என்னென்னா டி டைப் ஆஃப் காரில் ஒரே ஸ்டார் இருக்கக்கூடிய காருக்கு இந்த வைல்டு கார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது சி டைப்ஸ் ஆஃப் காருக்கு ரெண்டு ஸ்டார் இருக்கக்கூடிய அந்த காருக்கு இந்த வைல்டு கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் டி டைப் ஆஃப் காரு ரெண்டு ஸ்டார் இருக்கக்கூடிய காருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் காருக்கு வந்து எப்படி இந்த வைல்டு கார்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் வைல்டு கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ பேக்கில் வந்து போல போயிடலாம் கராச்ச குழந்தை வந்து எங்கிட்ட கொஞ்சம் காரு தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நிறைய கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வைல்டு கார்டு டூ ஸ்டார் டி டைப் ஆஃப் கார்டை நான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டி டைப் ஆஃப் காரு டூ ஸ்டார் இருக்கக்கூடிய காருக்கு தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும் இது வந்து டி டைப் ஆஃப் காரு டூ ஸ்டார்ஸ் இருக்குது இதுக்கு நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வைல்டு கார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இன்னும் ரெண்டு கார் இருந்துச்சுன்னா இந்த காரோடைய ஸ்டார் வந்து அப்கிரேட் ஆகும் ஸோ அதனால் இந்த கார்க்கிட்டால் நான் அப்டேட் பண்ண போகிறேன் இங்கே ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல வைல்டு கார்ட்ஸ் அந்த ஐக்கான் இருக்கும் அதை ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வைல்டு கார்ட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் எங்ககிட்ட மொத்தமே ரெண்டு வைல்டு கார்ட்ஸ் தான் இருக்குது அதனால் ரெண்டு தான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு இருபது கார்டு இருக்குது அப்படின்னா இருபது கார்டையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பத்து கார்டு வரைக்கும் தான் லிமிட்டடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் சரி இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கார்டையும் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா இந்த காரோட ப்ளூ பிரிண்ட்டாக நான் வந்து மாற்ற போகிறேன் ஸோ அதனால் ரெண்டு அப்படின்றத மேலே நான் வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு வைல்டு கார்ட்ஸ் மூலமாக இந்த காரோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது எனக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா ஸோ அவ்வளோதான் அந்த கார் அப்படின்றது இந்த இடத்துல அப்கிரேட் ஆகிடுச்சு ஸோ ஸ்டார் அப் அப்படின்றத வந்து சேவ் பண்ணிவிட்டேன்னா போஸ் போதும் அந்த கார் அப்ரேட் ஆகி சரிங்களா தான் வந்து பார்த்திங்கன்னா வயதை பார்ட்ஸில் லேவ் பண்ணக்கூடிய மொத்தம் நீங்கள் வேறு கூட வந்து வைல்டு கார்டுஸு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேறு வேறு காருக்கு நான் வந்து வைல்டு கார்டை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இன்வென்ட்ரிக்கில் போய்க்கலாம் எங்கிட்ட இருக்கக்கூடியதில் இந்த டி டைப் ஆஃப் வைல்டு கார்டு ஒரு ஸ்டார் இருக்குது இதை நான் வந்து டி டைப் ஆஃப் காரு ஒரு ஸ்டார் இருக்கக்கூடிய அந்த காருக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போது டி டைப் ஒன் ஸ்டார் ஓகேங்களா டி டைப் ஒன் ஸ்டார் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் டி டைப் ஆஃப் காரு ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்குது அப்போ இந்த கார்டுக்கு இந்த காருக்கு நான் அந்த வைல்டு கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்றத சொல்கிறேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க மேலே வைல்டு கார்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் ஒரு டைம் சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு வைல்டு கார்டு இருக்குது டி டைப் ஆஃப் கார் ஒரே ஒரு ஸ்டார் இருக்குது கன்ஃபார்ம் கொடுத்து அந்த வைல்டு கார்ட்ஸ் எல்லாமே இந்த பிஎம்டபிள்யூ ஐஏட் ரோட் ஸ்டாருக்கு வந்து மாறிடும் அந்த ப்ளூ பிரிண்டாக வந்து மாறிடும் இது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்கள் இருக்கக்கூடிய வைல்டு கார்ட்ஸை நீங்கள் எந்த காரை வந்து அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்